Hi viewers, welcome to health and beauty. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பற்களை பாதுகாக்கும் சில இயற்கை வழிமுறைகள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் சிறுவயதிலிருந்தே பல்லை ஆரோக்கியமாக வைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பல்லின் தன்மைக்கு தகுந்த பிரஷை தேர்வு செய்வதும் அவசியம் குளிர்ச்சியான மற்றும் அதிக சூடான பொருட்கள் சாப்பிடுவதை தவிர்க்கலாம் பல்லின் இடுக்குகளில் உணவு பொருட்கள் படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சிக்கிக் கொண்டால் வாய் கொப்பளித்து உடனடியாக பல்லை சுத்தம் செய்ய வேண்டும் சத்து குறைபாடான உணவுகள் மற்றும் உடல் பல்லில் ஏற்படும் சர்க்கரை உள்ளிட்ட மற்ற நோய்களின் காரணமாகவும் பல் ஆரோக்கியம் விரைவில் கெட்டுவிட வாய்ப்புள்ளது பல் சொத்தை பெரிதாக வளர்ந்து பல்லின் வேரை தாக்கும்போதுதான் வலி ஏற்படுகிறது இந்த வலியை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் பல்லின் வேர் பகுதி முழுவதும் பாதிக்கப்பட்டு பல்லை முழுமையாக இழக்கும் நிலை ஏற்படும் இதற்கான இயற்கை வைத்தியத்தை தான் பார்க்க போகிறோம் பூண்டு வெங்காயத்தை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆலமர வெழுதுகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி காய வைக்கவும் இத்துடன் படிகாரம் சேர்த்து அரைத்து வைத்து கொண்டு அதில் பல் துளைக்கினால் பல் தொடர்பான பாதிப்புகள் குறையும் ஆலமர பட்டையில் கஷாயம் வைத்து வாய் கொப்பளித்தால் பல்வலி குறையும் நல்லெண்ணெய் இருபது மில்லி அளவுக்கு வாயில் ஓற்றி அடக்கி இருபது நிமிடம் கழித்து வாய் கொப்பளித்து துப்பினால் வாயில் ஏற்படும் கிருமி தொற்று குணமாகும் கிராம்பு கொட்டைப்பாக்கு இரண்டையும் சம அளவில் எடுத்து பொடி செய்து பல் துளக்கினால் பல்வழி குணமாகும் ஈறுகள் பலப்படும் கொய்யா இலையை மென்று தின்று வெந்நீரில் வாய் கொப்பளித்தால் பல்கொச்சம் விலகும் கொய்யா இலை கருவேலம் பட்டை உப்பு மூன்றையும் சம அளவில் எடுத்து பொடி செய்து பல் துளக்கி வந்தால் பல்வழி உள்ளிட்ட அனைத்து நோய்களும் விலகும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி